அருமையாக நேரில் இப்போ அடுத்து உங்களுக்கு எதில் சந்தேகங்கள் வரும் அப்படின்னா, சார் இது அருபா இல்லைன்றதே எங்களுக்கு தெரியாது, இது என்ன சார், நீங்கள் இதுக்கு வீசா எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் நான் அருபா இல்லண்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி நான் சொல்ல விரும்பப்படுறேங்க. இது வந்து மிச்ச கரீபியன் ஐலண்டு, வெஸ்ட் இண்டீஸ் ஐலண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக ஜமேக்கா செயின்ட் இதுன்னு சொல்லி நிறைய இருக்கும் குட்டி குட்டி ஐலண்டாக, அது மாதிரியான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை, அது வேறு, இது வேறு. இது என்ன அப்படின்னா, இந்த அருபா ஐலண்டுது டச்சு கரீபியன், டச்சு நாட்டு கண்ட்ரோலில் அந்த அரசாங்கத்தின் கீழ் இது ஒரு தனி நாடாக வந்து இருக்குது இந்த அருபா ஐலண்ட். அதனால் இது டச்சு கரீபியன்னு பேர், இதுக்கு பேர். இந்த டச்சு கரீபியன்லாம் என்ன சார் ஒரு பெருசு அப்படின்னு பார்த்தா, அவங்க இங்கிலாந்து பீப்புளாவது 12வது நூற்றாண்டுலேருந்து அவங்க ராஜா வச்சுக்கிட்டுருந்தாங்க, பட் இவங்கெல்லாம் முதல் நூற்றாண்டுலேருந்தே ராஜா. ஆனால் அவங்க ரொம்ப சிஸ்டமேட்டைஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, சிஸ்டமேட்டைஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணுவாங்க. அதனால் அதனால தான் அந்த ஊரில் வந்து நான் திருப்பி சொல்கிறேன், எல்லாமே ஒழுங்காக நடக்கிறதுன்ட்டு சொன்னது காரணம் அதுதான். ஸோ இது வந்து ஒரு டச்சு கரீபியன், அதனால் அது மாதிரி இல்லை, அதனால் அதை மறந்துடுங்க. நம்பர் ரெண்டு, சார் இதுக்கு எப்படி சார் விசா வாங்கணும் அப்படின்னா, இது உண்மையிலே கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா இங்கே வந்து அருபாவோட கான்சுலேட் இருக்கானா, இல்லை சென்னையில் இல்லை, இந்தியா தமிழ்நாட்டிலே இல்லை. ஆனால் இந்த அருபா ஐலண்டோட கான்சுலேட் எங்கே இருக்குது அப்படின்னா, டெல்லியில் தான் இருக்குது. அப்போ நம்ம டெல்லிக்கு எப்படி சார் அனுப்புறது அடுத்த கேள்வி வரும். இதுக்கு நம்ம காலேஜ் ஹவுஸில், காலேஜ் ரோடில், இந்தியாவில், குறிப்பாக சென்னையில் நம்ம ஒரு காலேஜ் இருக்கும், அந்த காலேஜ் எத்ராஜி காலேஜ்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருவீங்க, ஒரு பெண்களுக்கான கல்லூரி. அது பக்கத்தில் ஒரு சந்து இருக்குது, அந்த சந்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டிங் ஆஃபீஸ் பெரிய லெவலில் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 20 நாடுகளுக்கு இந்த செங்கன் மிஷன் கேள்விப்பட்டீங்களான்னு தெரில, நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா இட்டாலிக்கு தனி, ஜெர்மனிக்கு தனி, ஃப்ரான்ஸுக்கு தனி, ஸ்பெயினுக்கு அப்படி வாங்கிறது இல்லை, இது எல்லா நாட்டுக்கு சேர்ந்து ஒரு விசா தர்றதுன்னு. அதனால் அந்த இடம் ரொம்ப அழகாக, சோஃபிஸ்டிகேட்டடாக, ஒரு பெரிய அழகாக, ரொம்ப பாஷாக இருக்கும். அந்த ஆஃபீஸில் நீங்கள் கொண்டு போய் முதல்ல அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷனை அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதில் வந்து அவங்க எதாவது தேவைன்னா கேட்டு உங்கள்கிட்ட சொல்லி அதை வாங்கி அவர்கள் அங்கிருந்து நேராக டெல்லிக்கு தான் அனுப்புகிறாங்க. ஆரம்பத்தில் டெல்லியில் கிட்டத்தட்ட 15 வேலை நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க அதை கொடுக்கறதுக்கு. எங்கெங்கே எங்களுடைய ரெண்டு பேச்சுலர் உள்ளதை சொல்கிறேன் அந்த அனுபவத்தை. அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 நாள்லேயே எங்களுக்கு அங்கேருந்து வீசா வந்துருச்சு. அதில் வீசா எடுத்துக்கொள்வது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, இதுக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக, இது கட்டாயம் கிடையாது, நாட் மேண்டேட்ரி. இப்போ ரொம்ப பேர் வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வருவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணுறது, எப்படி அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, என்ன கேட்குறது, எந்த இது சர்டிஃபிகேட்டு சேர்க்கறதெல்லாம் தெரியாமல் இருக்கும் என்பதற்காக, நாங்கள் ஒரு ஏஜெண்ட்டை, ஒரு டூர் ஏஜெண்ட்டை நாங்கள் அப்பாயின் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டூர் ஏஜெண்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த அட்ரஸும் ஃபோன் நம்பரும் அனுப்புவோம், நீங்கள் அவங்களுடைய உதவியை நாடலாம். கண்டிப்பாக அவங்க அதுக்கு ஒரு பணம் கேட்பாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, அது அவங்க கேட்குற பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க. அவங்ககிட்ட போகிறதுல என்ன சௌகரியமாக இருக்கும் அப்படின்னா, மிச்ச இடத்துல நீங்கள் போய் டிக்கெட் வாங்குறத விட இவர்கள் மூலமாக டிக்கெட் வாங்கும்போது கண்டிப்பாக அது குறைச்சிருக்கணும். ஏன்னா நான் அப்படி சொல்லி அரட்டி தான் அவங்கள நாங்கள் அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா எந்த நேக்கத்திலும் நீங்கள் செலவழிக்கிற பணம் மிச்ச தனியாக போகும்போது அதோட கூட இருக்கக்கூடாதுன்றதில் நாங்கள் ரொம்ப வெரி பர்டிகுலராக இருக்கோம். ஸோ அவங்க உங்கள் கூடயே இருந்து கைட் பண்ணி உங்களுக்கு அந்த 8 மணிக்கு கொண்டு வந்து, இல்லை 9 மணிக்கு எத்தனை மணிக்கு ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸில் கொண்டு போய் உங்களை அனுப்பி விட்டுட்டு தான் போவாங்க. அதனால் வீசாவை குறித்து நீங்கள் எந்த பயமும் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி 2 பேட்சுக்கு வீசாவோடு போனதுனால 3வது பேட்செல்லாம் ரொட்டீன். ஸோ அதனால் அதில் ஒரு பெரிய விஷயங்களோ பிரச்சனைகளோ ஒன்றும் வராது. அதில் நீங்கள் அது தைரியமாக நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். அதனால் அருமையான பெற்றோர்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லித்தரேன், இது கண்டிப்பாக நீங்கள் எங்கிட்ட தான் வரணும்னு நான் சொல்லவே மாட்டேன். யார் யாருக்கு உங்களுக்கு நேரடியாக போய் வீசா வாங்கணும்னு தாராளமாக வாங்கிக்கோங்க. தேவைப்பட்டவர்கள் யாரால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் நீங்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய டூர் ஏஜெண்ட்டோட அட்ரஸ் தரோம், அவங்கள நேரடியாக கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் நல்ல முறையிலே நீங்கள் வந்து அழகாக ஈஸியாக எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக வாங்கிடலாம். அதுக்கு வழிமுறை உண்டு. நம்பர் ஒன், சரி சார் நீங்கள் மொத்தம் 5 வருஷம் சொல்கிறீங்க, எங்கள் பிள்ளைய எப்போ சார் நான் பார்க்குறது, யாருக்கு உண்டான ஒரு வருத்தங்கள், எப்போயுமே ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். சார் நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் பிள்ளைய வந்து பார்க்கலாம், வெரி சிம்பிள். இப்போ உங்கள் பிள்ளைய பார்க்குறதுக்கு நீங்கள் இப்போ தான் வாங்க அப்போ தான் வாங்கினா நாங்கள் சொல்லவே மாட்டேன். நீங்கள் தாராளமாக உங்கள் பிள்ளைய எப்போ வேணாலும் பாருங்க, நாங்கள் லீவ் நல்லதாக அனுப்பணும், அப்புறம் சாட்டர்டே தான் இடம் பண்ணா அப்படி அந்த பஞ்சாயத்துலாம் கிடையாது, அப்படி நாங்கள் குரூடு கிடையாது. நீங்களும் வர்றவங்க ரொம்ப டீசெண்டாக போய் உங்கள் பிள்ளை படிக்காமல் கூட சுற்றிக்கிட்டு இருக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்காது. அதனால் தாராளமாக வாங்க, இருக்கிறம் நீட்டி வரவேற்கிறோம், நல்லபடியாக நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையை பார்த்துப்போங்க. ஆனால் உங்கள் பிள்ளை உங்களை வந்து பார்க்கணும் நீங்கள் நினைத்தால்
எங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு தடவை 20-லேருந்து 25 நாள் நாங்கள் லீவு தருவோம். அந்த லீவு நாளில் அவர் அவருடைய பணத்தை செலவழித்து அவரை டிக்கெட் வாங்கி போயிட்டு வந்துடலாம். ஸ்டூடெண்ட் வீசாவாக இருப்பதால் அவங்க தாராளமாக போயிட்டு தாராளமாக திரும்பி வரலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் புதுசாக போய் வீசா அப்ளை பண்ணுமானா கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அங்கேருந்து வரும்போதே அந்த ரிட்டர்ன் வீசாவோட தான் நீங்கள் வருவீங்க. அதனால் இந்தியாவுக்கு வந்துட்டு ஜாலியாக, ஏன்னா இந்தியன் பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருக்கனால இந்தியாவுக்கு வந்துட்டு நல்லபடியாக இருந்துட்டு நீங்கள் நல்லபடியாக திரும்பி அனுப்பலாம். அது வருடத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வர்றது எப்போ வேணாலும் வரலாம், வந்து பார்த்துக்கலாம். ஆனால் கிளாஸை கட்டடிக்கிறதுன்றது தயவுசெய்து எப்பயுமே நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல, நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, சார் வந்த இடங்கள் போன இடங்களில் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அதை கண்டிப்பாக, ஏன்னா அது வந்து எங்கள் பிள்ளைங்க, அதனால் நாங்கள் அதுக்கு தேவையான என்ன உதவிகள் செய்ய முடியுமோ கண்டிப்பாக எங்கள் மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் அதை கூப்பிட்டு போய் நாங்கள் என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிடுவோம். நம்பர் ரெண்டு, தெய்வாதீனமாக ஏதாவது அசம்பாவிதம் அது எங்களுக்கு பொறுப்பு இல்லை. அதே மாதிரி உங்கள் பிள்ளை திடீர்னு ஏதாவது அப்படி ஏதாவது நடந்தால் தான், ஏன்னா அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, நாங்கள் அவ்வளோ விஜிலன்ஸ் இருக்கோம். அந்த மாதிரி நம்மளை அறியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு ஜவாப்தாரி கிடையாது, அது மட்டும் எப்பயும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் பாக்கி விஷயங்கள் எங்களோட கண்ட்ரோல் எந்த நாளும் அந்த மாணவனுக்கு கண்டிப்பாக கூட நிச்சயமாக இருக்கும். அதில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து படிப்பை பற்றி சொல்லிட்டேன், அந்த எம்டி வாங்குவதனால் ஏற்படுற சந்தோஷம், அதுக்கு என்ன ஒரு வசதி, அதில் என்ன ஒரு பெரிய விஷயங்கள் கிடைக்குன்றதையும் சொல்லிட்டேன், தங்குறதை பற்றி சொல்லிட்டேன், சாப்பாடை பற்றி சொல்லிட்டேன், கிளாஸ் ரூம் எடுக்கிறதை பற்றி சொல்லிட்டேன். இப்போ அடுத்து வருகிறதில் நான் வந்து இந்த ஃபீ ஸ்ட்ரக்சரை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லணும். அதில் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சு ஈஸியாக உங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கும், அதையும் நான் சொல்ல போகிறேன். நன்றி, வணக்கம்.